வெல்கம் டு டாக்கிஸ் திரை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோலாம் பார்க்க போறோம்னா எந்த ஹீரோ அதிகமாக டபுள் ஆக்ஷன் படம் நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் பார்க்க போறோம். அதுவும் முக்கியமான ஹீரோக்கள் நடிச்ச டபுள் ஆக்ஷன் படம் மட்டும் தான் பார்க்க போறாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றேங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுறேங்க. முதல்ல நம்ம பார்க்க போது தளபதி விஜய் அவர்கள் நடித்த டபுள் ஆக்ஷன் படங்கள் தான். அழகிய தமிழ் மகன், வில்லு, கத்தி, புலி, பிகில் அப்படின்னு 5 படங்களில் டபுள் ஆக்ஷன் படம் நடிச்சிருக்காரு நம்ம தளபதி. அடுத்து நம்ம பார்க்க போது நம்ம தல அஜித் அவர்கள் நடித்த டபுள் ஆக்ஷன் படங்கள் தான். இவர் மொத்தம் 6 படங்கள் நடிச்சிருக்காரு. வாலி, சிட்டிசன், வில்லன், அசல், அட்டகாசம், பில்லா. அடுத்து நம்ம பார்க்கும்போது சூர்யா அவர்கள் நடித்த டபுள் ஆக்ஷன் படங்கள் தான். இவர் மொத்தம் 5 படங்கள் டபுள் ஆக்ஷன் படம் நடிச்சிருக்காரு. பேரழகன், வேல், வாரணமாயிரம், மாற்றான், மாஸ் என்கிற மாசிலாமணி. அடுத்து நம்ம பார்க்கும்போது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த டபுள் ஆக்ஷன் படங்கள் தாங்க. இவர் மொத்தம் 12 டபுள் ஆக்ஷன் படம் நடிச்சிருக்காரு. தர்மத்தின் தலைவன், அதிசய பிறவி, பில்லா, ஜானி, நெட்ரிக்கன், போக்ரி ராஜா, ராஜாதி ராஜா, முத்து, அருணாச்சலம், இந்திரன், லிங்கா, 2.0. அடுத்து நம்ம பார்க்கும்போது நம்ம உலக நாயகன் நடித்த டபுள் ஆக்ஷன் படங்கள் தாங்க. இவர் தன்னோட சின்ன வயசுல டபுள் ஆக்ஷன் படங்கள் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவர் மொத்தம் 15 படங்கள் டபுள் ஆக்ஷன் நடிச்சிருக்காரு. பார்த்தால் பசி தீரும், சட்டம் என் கையில், கல்யாணராமன், கடல் மீன்கள், சங்கர்லால், இருநிலவுகள், இந்திரன் சந்திரன், எனக்குள் ஒருவன், தூங்கா தம்பி தூங்காதே, ஒரு கைதியன் டைரி, மங்கம்மா சபதம், ஜப்பானில் கல்யாணராமன், புன்னகை மன்னன், இந்தியன், ஆலவந்தான். அடுத்து நம்ம பார்க்கும்போது நம்ம புரட்சி கல்யாணம் நடித்த டபுள் ஆக்ஷன் படங்கள் தாங்க. இவர் மொத்தம் 13 படங்கள் டபுள் ஆக்ஷன் படம் நடிச்சிருக்காரு. ராமன் ஸ்ரீராமன், காலையும் நீயே மாலையும் நீயே, நல்லவன், உழவன் மகன், பொறுத்தது போதும், ராஜதுரை, கண்ணுப்பட போகுதையா, தவசி, சிறையில் பூத்த சின்னமலர், வீரமலஞ்ச மண்ணு, பேரரசு, வானத்தைப் போல, மரியாதை. அடுத்து நம்ம பார்க்கும்போது சரத்குமார் அவர்கள் நடித்த டபுள் ஆக்ஷன் படங்கள் தான். இவர் டபுள் ஆக்ஷன் நடிச்சால அது சூப்பர் இடம் தான் அமையும். இவர் மொத்தம் 9 படங்கள் டபுள் ஆக்ஷன் படம் நடிச்சிருக்காரு. நாட்டாம, சூரிய வம்சம், நட்புக்காக, ரிஷி, அரசு, திவான், ஐயா, சண்டமாருதம், 1977. அடுத்து நம்ம பார்க்கும்போது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த டபுள் ஆக்ஷன் படங்கள் தான். இவர் நடித்த டபுள் ஆக்ஷன் படம் மொத்தம் 16. உத்தமபுத்திரன், எங்க ஊர் ராஜா, சரஸ்வதி சபதம், என்னை போல் ஒருவன், கௌரவம், ரத்தப்பாசம், என் மகன், விஸ்வரூபம், சிவகாமியின் செல்வன், யமனுக்கு யமன், புண்ணியபூமி, பாட்டும் பரதமும், சங்கிலி, மனிதனும் தெய்வமாகலாம், சந்திப்பு, வெள்ளை ரோஜா. சிவாஜி தான் அதிக டபுள் ஆக்ஷன் படம் நடித்தார் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கிடையாதுங்க. அப்போது தமிழ் சினிமாவிலே அதிகமான டபுள் ஆக்ஷன் படம் நடித்த ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் எம்ஜிஆர் அவர்கள் தாங்க. இவர் மொத்தம் 19 படம் டபுள் ஆக்ஷன் படம் நடிச்சிருக்காரு. நாடோடி மன்னன், ராஜாதே சிங்கு, கலையரசி, அரசிலங்குமரி, எங்கள் வீட்டு பிள்ளை, ஆசைமுகம், தேர் திருவிழா, குடியிருந்த கோயில், அடிமைப்பெண், மாட்டுக்கார வேளன், நீரும் நிருப்பம், எங்கள் தங்கம், வட்டிக்காட்டு பொன்னையா, உலகம் சுற்றும் வாலிபன், நேற்றுன்ற நாளை, சிரித்து வாழ வேண்டும், நேற்றதை முடிப்பவன், நாளை நமதே, ஊருக்கு உழைப்பவன். அதிகமான டபுள் ஆக்ஷன் படங்கள் நடிச்சு நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச டபுள் ஆக்ஷன் படம் எதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.